இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா வயது அறுபத்து ஆறு ஹொலே நரசிபுரா எம்எல்ஏவாக உள்ளார் இவரது மகன் பிரஜ்வல் ஹாசன் தொகுதி எம்பியாக உள்ளார் ரேவண்ணா பிரஜ்வல் மீது வீட்டு வேலைக்கார பெண் பாலியல் புகார் கூறியிருந்தார் இருவர் மீதும் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது சிறப்பு குழு விசாரிக்கிறது இச்சூழலில் மற்றொரு வேலைக்கார பெண்ணை கடத்தியதாக ரேவண்ணா மீது மைசூர் ஆர்கே நகர் போலீசில் வழக்கு பதிவானது கைதிலிருந்து தப்பிக்க முன்ஜாமீன் கேட்ட ரேவண்ணாவின் மனுவை கோர்ட் தள்ளுபடி செய்தது பெங்களூருவில் தந்தை தேவகவுடா வீட்டில் இருந்த ரேவண்ணா கைது செய்யப்பட்டார் இதனிடையே ரேவண்ணாவின் ஆட்கள் கடத்தியதாக கூறப்பட்ட பெண் மீட்கப்பட்டார் ஆனால் ரேவண்ணா தரப்பு தம்மை கடத்தவில்லை என்று அவர் போலீசில் கூறியுள்ளார் ரேவண்ணாவிடம் போலீசார் விசாரித்தபோது பெண் கடத்தலுக்கும் தமக்கும் தொடர்பில்லை என கூறியுள்ளார் வேலைக்கார பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்தது பற்றி கேட்டபோது பதில் ஏதும் சொல்லவில்லை சிறப்பு விசாரணைக் குழுவின் பல கேள்விகளுக்கு மௌனத்தையே பதிலாக தந்தார் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அப்போது பேசிய ரேவண்ணா நாற்பது ஆண்டு அரசியலில் எந்த கரும்புள்ளியும் இல்லை பாலியல் வழக்கில் ஆதாரம் இல்லாததால் பெண் கடத்தல் வழக்கு போட்டுள்ளனர் இதற்கு பின் மிகப்பெரிய சதி நடந்துள்ளதாக கூறினார் அதன்பின் நீதிபதி கஜேந்திரா கட்டிமணி முன் அவர் வீட்டில் நேற்றிரவு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது நான் எந்த தவறும் செய்யவில்லை வேண்டுமென்றே கைது செய்துள்ளனர் என கூறி நீதிபதி முன் ரேவண்ணா கண்ணீர் வடித்தார் ரேவண்ணாவை சிறப்பு விசாரணைக்குழு நான்கு நாட்கள் கஸ்டடியில் விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்தார் செக்ஸ் வீடியோ விவகாரத்தில் சிக்கியுள்ள ரேவண்ணாவின் மகன் பிரஜ்வல் தற்போது வெளிநாட்டில் இருக்கிறார் விரைவில் சரணடைவார் என கூறப்படுகிறது அவர் மீது நேரடியாக புகார் அளிக்க பாதிக்கப்பட்ட பெண்கள் தயங்குகின்றனர் அவர்கள் புகார் அளிக்க வசதியாக மொபைல் எண்ணை குழு அறிவித்துள்ளது புகார் தெரிவிப்பவர்கள் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது